வணக்கம்மா. வணக்கம் சார், வணக்கம் சார். நான் வணக்கம் காந்தி பேசுறேம்மா. வணக்கம் ஐயா, டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம். அதாவது மூக்குல பச்சை தண்ணி மாதிரி ஒழுகுதுங்க, மூக்கு குழாயுது. சரி, பச்சை தண்ணி மாதிரி ஒழுகுது. நாம என்ன வைத்தியம் பண்ணாலும் நிக்கலங்க, சுமார் ஒரு மாசம் ஒன்றரை மாசமும் அப்படியே இருக்குதுங்க தொடர்ச்சியா. சரிங்க ஐயா, இதற்கான தீர்வு நான் சொல்றேன். தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க ஐயா. பொதுவா நான் இப்பதான் சொன்னேன், இந்த குளிர்காலங்கள் மழைக்காலங்கள் ஏற்படும் போது ஏற்படுவது அப்படிங்கிறது ஒரு காலநிலை மாற்றமாக இருந்தாலும் கூட, இன்றைக்கு 100 பேருக்கு குறைந்தது வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளாவது இந்த பாதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது சார்ந்த பிரச்சனைகளை மாற்றுவதற்கு சினட் கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு மருந்து. இந்த சினட் கேப்சூல் காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு கொஞ்சம் வெந்நீரோடு சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் நம்முடைய அந்த மூக்கு ஒழுகல், மூக்கில் ஏற்படுகின்ற தும்மல், மூக்கில் ஏதோ தூசு இருப்பது போல ஒரு உணர்வு, மூக்கில் குடாய்தல் ஏற்படுவதல், தலை பாரம் ஏற்படுவதல், தலை வலி ஏற்படுவதல், இந்த சிரமங்கள்லாம் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். இதற்கு இந்த சினட் கேப்சூல்ஸ் ஒரு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். அதே போல் சீந்தில் கொடி, சுக்கு, கண்டங்கத்திரி, திப்பலி கஷாயம், 2 கிராம் சீந்தில் கொடி, 2 கிராம் சுக்கு, 2 கிராம் கண்டங்கத்திரி, 1 சிட்டிகை அளவுக்கு திப்பலி இட்டு 300 மில்லி தண்ணீர் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயம், அது கூட இந்த சினட் மாத்திரையை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாயம் நடப்பது போல சட்டென்று இந்த சிரமங்கள் குறைந்து போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த சினட் கேப்சூல்ஸு மற்றும் இந்த கஷாயத்தை தொடர்ந்து பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள் ஐயா. மாதம் ஒரு முறை நான் வந்து வேலூர் வருவேன், அதே போல் மாதம் ஒரு முறை திருவண்ணாமலை வருவேன். மருத்துவமனையை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா என்றைக்கு என்னை சந்திக்க முடியும், முறையான நாடி பார்த்து என்ன சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத விளக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு முறை நேரில் சந்திக்க முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் அஜிதா, டாக்டர் ஐஸ்வர்யா, டாக்டர் ஷர்மிளா, 3 மருத்துவர்கள், இவங்ககிட்ட ஆன்லைன் மூலமாக ஒரு முறை தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த சினட் மாத்திரை எப்படி சாப்பிட்ணும், இந்த சீந்தில் கொடி கஷாயம் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ நேரம் கிடைக்குமோ ஒரு முறை என்னை நேரில் சந்திப்பதற்கு முறையாக முயற்சி பண்ணுங்கள். இந்த நோய் தற்காலிகமாக தீர்வது மட்டுமல்ல, எந்த நோயும் நம் உடலை பாதிக்காமல் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன வேணுங்கிறத நான் பார்த்து சொல்லிக் கொடுக்குறேன். கவலைப்பட வேண்டாங்க ஐயா.